சொல்லுங்க, இது உங்க இடம் உங்க ஏரியா. ராமோஜி, ராம்ஜி, பிரேம்ஜி, கடைசியா நம்ம அங்கேயே வந்துட்டோம். ஆனா நீங்க தான் இப்ப புதுசா வரீங்க. நான் 5 டைம்ஸ் வந்திருக்கேன் ஷூட்டிங்ஸ். அதனால அப்ப நம்ம வந்த இந்த சுட்டுற நாளுக்கு நாலு ரூம் தானே, அதையும் இங்க வச்சு எடுக்க போறாங்க. அந்த ஷூட் இல்ல, படங்கள் தான். படங்கள் அதுவும் படம் தான். தமிழ் சினிமா, தெலுங்கு சினிமா, அதுக்காக நீ மல்டி லாங்குவேஜ்ல பண்றீ. அதெல்லாம் சாரி ஃப்ரெண்ட்ஸ், நீங்க தப்பா புரிஞ்சுக்காதீங்க. அண்ணா இந்த சினிமா துறை தான் சொல்றாங்க. இல்லை, இப்ப வந்து உள்ளூர் துறை. அதாவது இப்ப நாங்க வந்து இந்த ராமோஜி பிலிம், உங்களுக்கே தெரியும் ராமோஜி பிலிம் சிட்டி, தி வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 லார்ஜஸ்ட் பிலிம் ஸ்டுடியோ எவர். தமிழ்லயே சொல்றீங்க, ரொம்ப மெனக்கெட்டு. உலகத்திலேயே வந்து பெரிய ஒரு பிலிம் ஸ்டுடியோ அப்படின்னா அது வந்து ராமோஜி தான். அது இந்தியால இருக்கு, அதுவும் தெலுங்கானால இருக்குன்னும் போது ரொம்ப பிரைடா தான் இருக்கு. அளவு எவ்வளவு பெருசு அப்படின்னு பாத்தீங்கன்னா எத்தனை ஏக்கர், 1666 ஏக்கர்ஸ். நம்ம ஊர்ல இருந்து தாம்பரத்துல ஆரம்பிச்சு அப்படி 800 வரைக்கும் போலாம். மேலேயே இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும் ஒரு ஊரே இருக்கு. இங்க வந்து உள்ள நாங்க உள்ள வந்து பார்த்தோம், பார்த்தா மலையெல்லாம் இருக்கு. இதெல்லாம் எதுவுமே செட்டு கிடையாது. இப்ப நாங்க நிக்கிறது வந்து ஹைவே எல்லாம் வேணும், நீங்க ஹைவேல ஷூட் பண்ணணும்னா இதுதான் அந்த ஹைவே. ஆமா, இது நீங்க ஹைவேவா எடுத்துக்கலாம். அங்கே ராமோஜி ஸ்டார்ட் ஆயிடுச்சு. உள்ள ராமோஜி நீங்க உள்ள என்ட்ரி ஆனோட ஒரு அந்த வெள்ள என்ட்ரன்ஸ் இருக்குல்ல, அதுல இருந்து ஒரு 50 மீட்டர் 100 மீட்டர் உள்ள வந்தோடனே என்ட்ரன்ஸ். அங்கதான் டிக்கெட் வாங்கணும். வாங்கிட்டு வந்தீங்கன்னா அவங்க பஸ்ல இருந்து உங்களை அப்படியே கூட்டு போவாங்க. அதாவது நம்ம அந்த என்ட்ரன்ஸ்ல ஆரம்பிச்சு உள்ள நம்ம செட்டுக்கெல்லாம் போறோம்ல, இதுவே 10 கிலோமீட்டர். இந்த 10 கிலோமீட்டர் தான் அந்த ஹைவேஸ்க்கான ரோடு போட்டிருக்காங்க. இதை பாக்குறதுக்கே ஒரு மாதிரி பிரம்மாண்டமா இருக்கு. நம்ம இதுல நிறைய இந்த ஹாலிவுட்ல எல்லாம் இருக்குல்ல ஸ்டுடியோஸ், ஹாலிவுட் அங்க இருக்கிற பிலிம் ஸ்டுடியோஸ் எல்லாம், அதெல்லாமே கூட 400 ஏக்கர் தானா. இது வந்து அதை விட 5 மடங்கு பெருசு நம்ம ராமோஜி பிலிம் சிட்டி. தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடம், இன்னும் இங்க போஜ்புரி, ஈஜ்புரி, எதுல வந்த பெரிய பெரிய படங்கள் எல்லாமே இங்க ஷூட் பண்ணி. அது என்ன படங்கள் அப்படின்றத வந்து இன்னைக்கு உங்களுக்கு அண்ணன் சொல்ல மாட்டாங்க, ஏன்னா ராமோஜினாலே வந்து உங்களுக்கு ஞாபகம் வரும். நம்ம தான் உள்ளவங்க சுத்தி காட்ட போறேன். உனக்குதான் வாழ்த்து. எனக்கு என்ன சொல்றீங்க? ஆமாப்பா, ராமோஜி, ராம்ஜி, பிரேம்ஜி தானே. சரி, ஓகே. அது வந்து இதுதான் என்ட்ரன்ஸ். நீங்க என்ட்ரன்ஸ் வந்தோடனே தான் இதை பாப்பீங்க. இதுக்கப்புறம் உள்ள நிறைய பிரம்மாண்டமா நிறைய இருக்கு. அண்ட் இந்த வீடியோ எடுக்கிறது சப்பு. இன்னைக்கு ஃபுல்லா வந்து சூரிக்கு நாங்க ரெஸ்ட் கொடுத்துட்டோம். என்ன இந்த வீடியோ நல்லா வரணும்ன்ற காரணத்துக்காக லாஸ்ட் 6 நாளுமே ரெஸ்ட் தானே கொடுத்தீங்க. ஆமா, லாஸ்ட் அதான் இந்த சீரீஸ் ஃபுல்லாவே நாங்க சூரியக்கு ரெஸ்ட் கொடுத்துட்டோம். திரும்பி பாருங்க, சூரிய வந்து ஒரு டூரிஸ்ட் மாதிரி வருது ஜாலியா சுத்தி பாக்குறதுக்கு. வேளாங்கண்ணி கைடு அவன். இன்னைக்கு அப்படிதான் எங்க கூட அவன் சுத்துவான். இவன் ஏறானா பாரு, இல்லைன்னா இவன் மேல ஏத்திரு. நீங்க ஏதாவது இந்த நிறைய படங்கள்ல ஹில் ஸ்டேஷன் மாதிரி நம்ம பாப்போம்லடா, அதெல்லாம் இங்கதான் போல இருக்கு. எனக்கு தெரிஞ்சு இந்த மாநாட்டுல இவங்க வண்டியெல்லாம் எடுத்துட்டு, ஆமா, அதுக்கப்புறம் இந்த பொண்ணை கடத்திட்டு போறது, அதெல்லாம் இங்கதான் போல இருக்கு. அதே மாதிரியே தான் இருக்கு இந்த ரூட். ப்ராப்பர் ஹில் ஸ்டேஷனுக்கான ரோடு. இது வந்து நார்மல் ஹைவே. நம்ம ஊர்ல ஒரு ஹைவே இருக்கும்ல, திருச்சி டு மதுரை, அந்த ஹைவே. ஒரு ஸ்டுடியோ உள்ள இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இல்ல. வேற ஊருக்கு போற மாதிரி ஹைவேனா ஹைவேவே. இங்க உள்ள ஹோட்டல்லாம் இருக்கு போல இருக்குடா. இப்ப சும்மா இந்த ஷூட்டுக்கு இங்க ஆர்டிஸ்ட் எல்லாம் வராங்கல்ல, அவங்க வெளில போய் தங்காம இருக்கிறது உள்ளே ஹோட்டல் வச்சுக்கிறாங்க போல இருக்கு. படம் வரைவங்க இங்க இல்ல சார், நடிக்கிற ஆர்டிஸ்டா. சும்மாவே நடிப்பு அதிகமா இருக்கு. ராமோஜி வேற ஊருதுனே அவனை சொல்லி நிறுத்துங்களா. இது ஒரு டாஸ்மா இருக்காது. ரெட்டி கர்மா ஜெனரல் ஸ்டோர் என்னடா இதெல்லாம் செட்டா கடையாவேடா. உள்ள செக்யூரிட்டி பயங்கர படு பயங்கரமா இருக்கு. இங்க பாரு, உள்ள ஏதோ கார்னிவல் கொண்டாடிருக்காங்க போல இருக்கடா அவங்க. என்ன இது வருமே, அந்த சிறு பெண்ணை எங்கு பார்த்தேன். பிரபுதேவாவும் மீனாவும் ஆடுவாங்களே. இதெல்லாம் எங்கேயோ ஃபாரின் நினைச்சுன்னு நான் இவ்வளவு நாள். இதுதான்டா ஃபாரின். போறீங்க அதே மாதிரி அப்படியே இருக்கு பாரு. இங்க பாரு, இந்த இடத்துல தான் அவங்க ரெண்டு பேரும் ஆடுவாங்க. வெறும் ரோட்டே ஆடி இருக்காங்க. சின்ன பெண்ணு அழுத்தமானது மெதுவாய் போடும் உங்களில் சின்னமுல் போடலாம். ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே, ஜும்பலக்கா ஜும்பலக்கா ஜும்பல ஜும்பாலே. என்ன அது இப்படி நம்மள எக்ஸைட் பண்ணிக்கிட்டே இருக்கடா. உள்ள வந்து நின்னாக்கா அந்த ரெண்டு துண்டா கையில தம்பிக்குள்ள கண்ணா மூச்சி. இது சின்ன பின்னமான பாட்டா கத்தி வசமா வந்து மாட்டுச்சு. வெளியோற போற ஓன வேட்டிக்குள்ள வந்து நம்மள எவ்வளவு தாண்டா எக்ஸைட் ஆக்குவாங்க. போற வரல இதுக்கே குதிச்சுட்டா. அந்த பஸ் பாருங்க என்ன ராஜா காலத்து பஸ் மாதிரி இருக்கு.
அண்ணன் ஸ்டைலா இருக்காரு. அவர்கிட்ட அந்த பஸ் ஓட்டணும் எனக்கு ஆசை வந்துச்சு. அப்பா அவதான் ராமோஜி நினைக்கிறேன் கை காட்டினாரு. போட்டு சிங்கம் புலி இது யாரதான் நாலு பேரை வச்சுலாம் ஒரு பஸ் ஓட்டுறாங்க. கட்டுப்படியாமா சாராட்டோ மாதிரி போல இருக்கு. அவா மஹால் இந்த இடத்துக்கு பேரு. ஸ்பிரிச்சுவலான சீன்ஸ் எல்லாம் இருக்குன்னா இங்க எடுத்திருக்காங்க நிறைய. அந்த மாதிரி இங்க எடுத்திருக்காங்க. இங்க நின்று நம்ம அவா மஹால் பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த ராமோஜியை நம்மளால பாத்துற முடியும். அந்த பாத்தீங்களா கோயில் ஏ அதானா? ஆமா அதுல இருந்து அப்படியே ஃபுல்லா சொல்ற ராஜஸ்தான் ஸ்டைல்ல இருக்கு. சொல்லு என்ன மேட்ரு. ராஜஸ்தானி அவா மஹால்ன்றது இதோட செட்டு. ராஜஸ்தான் படங்கள் எல்லாம் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ஜோதா அக்பர் படம் வருமே. ஆமா அந்த படத்தை கூட ராணி சாகும் போது ராஜா மடியில தாண்டி எல்லாம் அது வரவே வராது. அந்த மாதிரி அந்த படம் நான் பார்த்தேன். சாகவே மாட்டாங்க அதுல. ராணி சாக மாட்டாங்க. அதாவது நீ இந்த வாட்ஸ்அப்ல ரீல்ஸ் இதெல்லாம் ஷேர் ஆகுது அது ஸ்டேட்டஸ் வச்சு தெரியறவங்க. ஓகேவா? ஆளை நினைச்சு முழு மாதிரி இப்படிலாம் ஆடி அடி தெரியறவங்க. ஒரு 30-35 வருஷம் முன்னாடி இங்க எல்லாம் ஆக்சுவலா இங்க கார்டன் எல்லாம் அழகா இருக்கு இங்க ஒரு ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு வந்துதான் இங்க ஷூட் பண்ண ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் சூரிக்கு எந்த சம்பந்தமும் கிடையாது. அதை எடுத்தது அங்க உள்ள ட்ரோன் ஆபரேட்டர் யாரோ. இதுக்கும் சூரிக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. பாருங்க ஒரு கடல்ல ஒரு
இப்படி கொடுக்கணும்டா. இதான் அர்ஷத் கான். இது ஓபன். ஓ, இது படத்துல லண்டன்ல வர சர்ச்ச தான கரெக்ட்ல வர மாதிரி காட்டுவாங்க. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். ஆக்சுவலா நீங்க சினிமால பாக்குற இது எதுவுமே வந்து எதுவுமே இல்ல. சில இது ரொம்ப நேச்சுரலா இருப்பாங்க. சில இதெல்லாம் வந்து இந்த பெரிய பெரிய ஆக்டர்ஸ் இருக்காங்கல்ல, இப்ப ரஜினி சார் மாதிரி, கமல் சார் மாதிரி, இப்படி பெருசு பெருசா இருக்காங்கல்ல. இப்ப கூட நாங்க இங்க இருக்கிற இதே நேரத்துல இங்க வந்து எங்க தலை படத்தோட ஷூட் போயிட்டு இருக்குது. ஆதிக் ரவிச்சந்திரன் அவங்களோட இயக்கத்துல தலை இப்ப நடிச்சிட்டு இருக்காரு இல்லையா, குட் பேட் அக்லி. சோ அந்த படத்தோட ஷூட் இங்கதான் போயிட்டு இருக்கான். இது உள்ள இன்னைக்கு இங்கதான் போயிட்டு இருக்குது. தலை இன்னைக்கு ராமோஜி உள்ளதான் இருக்காரு. ஹலோ, சும்மா ஏதாவது பேசுவா விட்டு வாங்க, அவாய்ட் பண்ணிருக்க வாங்க. அதுக்கப்புறம் வந்து புஷ்பா, புஷ்பா அதுக்கப்புறம் இவ்வளவு பெருசா வட செட் போட்டுருப்பாங்க பாருங்க. அது என்னென்ன இடம் இருக்கு? மூவி ஆர்ஆர், ஹீரோயின் ஹவுஸ், எக்ஸெட்ரா. யாரும் ராமோஜில வந்து ஷூட் பண்ணிருக்காங்களா? ராமோஜி பிலிம் சிட்டில இப்படி எல்லாத்தையும் காட்டிருக்காங்களா? இதை வந்து நம்ம அபிஷியலா பெர்மிஷன் வாங்கி அதுக்கப்புறம் வந்து நம்ம இதை ஷூட் பண்றோம். ஸோ இங்க நிறைய எக்ஸ்க்ளூசிவான விஷயங்கள்லாம் தொடர்ந்து நம்ம ஷூட்ல, அதாவது இந்த எபிசோட்ல நீங்க பாத்துக்கிட்டே இருக்க போறீங்க. நம்ம படங்கள்ல பார்த்தா இந்த இடம் இங்கதான் இருக்கா, இந்த இடத்துல இங்கதான் நிற்பாங்களா, பார்த்து வியந்த நிறைய இடங்கள் இங்கதான் பார்க்கும் போது எங்களுக்கு ஆச்சரியமா இருக்கு. ஸோ இந்த ஆப்பர்ச்சுனிட்டி எங்களுக்கு கிரியேட் பண்ணி கொடுத்தது யாருன்னா வேற யாரும் கிடையாது, நம்மளுங்க தான். ஜிடி ஹாலிடேஸ். ஆமா, ஜிடிக்கு தான் நாங்க போன் பண்ணி தலைவா ஹைதராபாத் போறோம், அந்த ராமோஜி போலான்னு ஒரு ஐடியா இருக்குது. ஆனா அது உள்ள போறதுக்கு கேமரா எல்லாம் எடுத்துட்டு உள்ள போய் நம்ம ஷூட் பண்ண முடியாது. ஷூட் பண்ற மாதிரி கேட்டு பர்மிஷன் வாங்கி தாங்கன்னா அவங்க தான் நமக்காக இதை அரேஞ்ச் பண்ணி கொடுத்தாங்க. இது வந்து ஷூட்டிங்காக இல்ல, நீங்க இந்த மாதிரி ஃபேமிலியோட ஃப்ரெண்ட்ஸோட வரீங்கனாலுமே நீங்க ஜிடி அவங்க அனுப்புனீங்கன்னா அவங்க இந்த மாதிரி உங்களுக்கு பேக்கேஜாவே போட்டு கொடுத்துருவாங்க. ஆக்சுவலா இது நாங்க ஷூட்டுக்காக வரல, ஒரு நாளைக்கு சராசரியா இந்த ராமோஜியை பாக்குறதுக்கு 3000 4000 பேர் வராங்களாம் சராசரி. இது வந்து இதை விட அதிகமா போகும், ஆனா இதோட கம்மி ஆகாது. ஆனா ஹையஸ்டா எவ்வளவு பேர் வரைக்கும் இவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியும்? 22,000 பேர் வரைக்கும் அட் டைம்ல வந்தா கூட இங்க வந்து எங்களால அகாமடேட் பண்ண முடியும்ன்றது ராமோஜில சொல்றாங்க. ஆமா, 22,000 பேர்னா இந்த இடத்தை யோசிச்சு பாருங்க. ஒரு ஊரு நிறைய உள்ள நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, தங்கறதுக்குமே நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, சாப்பிடறதுக்கு நிறைய ஹோட்டல்ஸ் இருக்கு, ஜுவல்லரி இல்லாத இருக்கு. இங்க நீங்க காலைல வந்தீங்கன்னா நைட் வரைக்கும் உங்களை என்கேஜ் பண்றதுக்கு ஃபுல்லா இருக்கு. ரெகுலரா இது எத்தனை மணிக்கு ஓபன் பண்ணுவாங்கன்னா காலைல 9 ஓபன் பண்ணி சாயந்தரம் 5 க்ளோஸ் பண்ணுவாங்களாம். மேலே நம்மள மாதிரி ஒரு சினிமா லவர்ஸ்னா உங்களுக்கு எல்லாம் இந்த இடம் வாங்க வாங்க வாங்க. இதோ சினிமா அம்மா லவ்வரும்மா, நம்மள மாதிரி ஆளுனா சினிமான்னு ஒரு பையனை லவ் பண்ணுதா? நான் சினிமா லவர் நீயா? சோ அடுத்து நம்ம போக போறது சைனீஸ் கார்டன், ஜாப்பனீஸ், எல்லாம் ஒண்ணுதானே. ஆமா, இது வந்து ஆக்சுவலா என்ன மேட்டர்னாம்பா, இது வந்து ஒரு 30 முன்னாடி இதை வாங்கி இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. 30 முன்னாடி இது எப்படி இருந்துருச்சுன்னா, இது வந்து ஒரு ஃபாரஸ்டா இருந்திருக்கு ஒரு 30 பேக். இதுல ஷூட்டிங் ஸ்பாட்டா இது பண்ணணும், இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணது ஸ்டூடியோ ஆகணும்னு முடிவு பண்ணும்போது இங்க இருக்கிற எதையுமே டிஸ்டர்ப் பண்ணாம அது கூடயே சேர்த்து பண்ணிருக்காங்க. ஆமா, அதை அப்படியே வச்சுட்டு அது கூட இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணிட்டாங்க. அடுத்து நீங்க பார்க்க போறது கேட் வே ஆஃப் இந்தியா. ஆமா, எனக்கு இந்த மலை கூட போய் செட்டு போட்டிருப்பாங்க ஒரு டவுட் வருது. உத்தரப்பிரதேசம் போய் சாமி
கும்பிட்டு வெளில வருவாங்கல்ல, அது மாதிரி ஒரு பள்ளி வாசல் மாதிரியும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். இது நம்ம ஊர்ல தமிழ்நாடு ஸ்டைல் செட்டிநாடு வீடு. இந்த வண்டி எல்லாம் அப்படியே நிக்குமாண்டா, எல்லா வெசல்ஸ் எல்லாம் வச்சு இது அப்படியே இருக்கா அப்படியே இருக்கும். இதுல இப்ப ஒரு ஆள் மட்டும் வச்சு வந்து வாங்கிக்கோங்க அப்படின்னு நிக்கிறதுக்கு ஒரு ஆளுங்க மட்டும் இருப்பாங்க. வாங்கி இங்க பழசாக்கி இருப்பாங்களா இல்ல பழசாதான் வாங்கிருப்பாங்களா, பழசா பெயிண்ட் அடிச்சு இல்ல பழசா பெயிண்ட் அடிச்சிருப்பாங்களா, எப்படி மெயின்டைன் பண்ண முடியும்? சின்ன இந்த விருது மாதிரி பொட்டி கடை மாதிரி போடுவாங்களா, உட்காந்துட்டு வெத்தலையில எது தடவி வச்சிருப்பான். அம்ரித்சர் கோயில் பஞ்சாப் கோல்டன் டெம்பிள் எல்லாத்தையும் ஒரு வீடு எனக்கு பின்னாடி வரும்போது எனக்கு விளையாண்டுகிட்டே போறதுக்கு நீ வண்டியில பாப்போம். காதல் பிசாசு காதல் பிசாசு ஏதோ சௌக்கிய பரவாயில்லை. இதை பத்தியா நம்ம பென்னிமில்ல ஒரு பிரிட்ஜ் ஒண்ணு போகும்ல, அந்த மாதிரி ஒரு பிரிட்ஜ் சுத்தி கடைங்க நடுவுல ஒரு ஸ்பாட். இதை பாக்கும்போது இந்த படங்கள்ல எல்லாம் நடுவுல ஒருத்தர கட்டி வச்சு அடிப்பாங்க, சுத்தி ஊர் ஜனமே நின்று வேடிக்கை பாக்குமே அந்த இடத்துல அடிப்பாங்க பாரு, அந்த மாதிரி இருக்கு. அதனால அதுலயும் ஒரு மாஸ்க் இருக்கு பாரு, அந்த சைடு உள்ள போனோம்னா ஒரு மாஸ்க். ஏதோ ஒரு ஷாட் மிஸ் ஆயிடுச்சு, டைட் வச்சு அவ்வளவுதான் மாஸ்க் உள்ள போற மாதிரி ஒரு ஷாட் எடுத்துக்கலாம். வெளில வந்தோம்னா ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் சார், என் மாஸ்க்ல இருந்து வெளில வரைக்கும் உங்களை ஏதாவது போட்டு அடிக்கிறாங்க சார், எடுத்துக்கலாம். மார்க்கெட்லாம் போனோம்னா போட்டுக்கலாம், போட்டுக்கலாம். அந்த சின்ன சின்ன தள்ளுவண்டி கடை பூக்கடை இதெல்லாம் போட்டு அம்மத்துல இங்க வந்து உங்களுக்கு ஸ்ட்ரீட் மாதிரி எல்லாமே ரெடியா இருக்கு. இது நீங்க பாத்தீங்கனாலே தெரியும், கார் வந்து நிப்பாட்டி அடிக்கிறதுக்கு இடம் இருக்கு, கார் நாலு கார் எடுத்து வந்து சேசிங்ல நிப்பாட்டிறதுக்கு ஒரு இடம் இருக்கு. ஏதோ வந்து ஒரு சிட்டி ஒரு பந்த்ல இருந்த மாதிரி இருக்கு. ஆமா, ஃபுல்லா உண்மையிலேயே நாங்க ஏதோ ஒரு இடத்துக்கு வந்து அது பந்த். இன்னைக்கு ஃபுல்லா இங்க எதுவுமே இல்ல சார், கடை எல்லாம் மூடி இருக்கும் சார்ன்ற மாதிரி இருக்கு. ஹரிதி பானோ அங்க தான் எடுத்துறோம், அதெல்லாம் இந்த மாதிரி தான் இருக்கு. அங்க பேர் பெட்ரோல் பங்க். ஆமா, இவன் சரி அதே மாதிரி இருக்கானே. ஏய் அசித் வெளிய வாடா. ஏன்டா ஏன் முன்னாடி ஏன்னா முன்னாடியடா கூட்டு வந்த இதுக்கு இவ்வளவு பெரிய ஃபைட் சீக்வன்ஸ் ஆனா அந்த முனையில நின்று பேசி பீடா கீடா வாங்கி போட்டு போய் தொலைய வேண்டியதுனா முன்னாடியே ஓட்டிட்டு வந்தானா அதுக்கு இப்போ கேக்குதா? ஹலோ 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 ஹலோ, யாராவது இருக்கீங்களா? அவர் சொன்ன மாதிரி, ராஜமௌலி சார் சொன்ன மாதிரி, நீங்க வெறும் பேப்பர்ல ஸ்கிரிப்ட் மட்டும் எடுத்துட்டு வந்தா போதும், இங்க வந்து நீங்க லொகேஷன் எல்லாத்தையுமே லாக் பண்ணிக்கலாம். அப்படி இன்னொன்னு சொல்றேன், நீங்க கதையே இல்லாம நீங்க என்ன பண்ணீங்கன்னா மட்டும் போதும், அவ்வளவுதான். சரி, இந்த இடத்துல இப்படி ஒண்ணு இருக்கு, இந்த இடத்துல ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வச்சிருவோம் அப்படின்றத உங்களுக்கு ஆல்ரெடி படத்துல ஒரு ஃபைட் இருக்குன்னு தோணா போதும், இங்க அதை வச்சுக்கலாம். ஆமா, இப்ப பெட்ரோல் பங்க்ல போய் நீங்க பெட்ரோல் பண்ணுமா? இந்த வரைக்கும் இந்தியன் ஆயில் பெட்ரோல் பங்க், பெட்ரோல் போட்டுக்கலாம். பஸ் ஸ்டாப் இருக்கு, பஸ் ஸ்டாப்ல நின்றுக்கலாம். கடைங்க இருக்கு, இந்த மாதிரி போஸ்டர்ஸ் எல்லாம் ஒட்டிருக்காங்க பாரு. ஆனா ஹாய் நான் போஸ்டர் இப்ப வந்த போஸ்டர் வரைக்கும் ஒட்டிருக்காங்க. இதை பார்த்ததுக்கு அப்புறம் நாங்களே ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணலாம்னு முடிவு பண்ணோம். இப்ப எங்களுக்கு வந்து ஃபைட் சீக்வன்ஸ்க்கான இடம் ரெடி. இப்ப ஃபைட் சீக்வன்ஸ் ஏன் வருது அப்படின்றத மட்டும் நாங்க யோசிச்சா போதும். இப்ப அமிர்தரசும் போயிட்டு வந்துட்டோம், அதனால அமிர்தரசுல பாட்டு எடுக்க போறோம். அப்படியே பாட்டு, அந்த பொண்ணு கையை பிடிச்சிட்டு இப்படி நிப்பாப்ல ஒரு பாட்டு கட் பண்ணா திரும்ப தாஜ்மஹால் பின்னாடி வச்சிருவேன். பின்னாடிதான் இருக்கே தாஜ்மஹால் திருப்பா போதும், அவ்வளவுதான். இவர் அமிர்தரசுல இருந்து ஓடிட்டே இருப்பாரு, அவங்க தாஜ்மஹால்ல போய் பிடிப்பாரு. இப்ப இங்க வந்து நாலஞ்சு பொறிக்கு பசங்க உட்காந்துருக்கானுங்க போறாங்க. அவன் கேர்ள்ஸுக்கு என்ன கஷ்டமோ தெரியல, ஃபைல்ஸ் இப்படி இப்படி நடந்துட்டு இருக்காங்க. இது இது யாருன்னே தெரியல, விட்டு அடுத்த பொண்ணு வந்தா கிண்டல் பண்ணிட்டு இது நல்லா இல்லை.
அவங்களே அவங்களே நமக்கு ஆய் சொல்றாங்கன்னா ஓகே தான், அக்செப்டபிள் தான். அவங்களே முடியாதவங்க நினைக்கிறேன், நடக்க முடியாம நடந்துட்டு இருக்காங்க. வெள்ளிக்கிழமை மங்களம் பாங்க, கண்ணாடியை கழட்டிட்டு போதே கண்ணு தெரியாம வந்து கீழே விழுவிய போ. சரி, அதாவது நீ அதை கரெக்ட் பண்ண வேணாம், அதுவே கரெக்ட் பண்ணிச்சு. போ, அது கூட போ. இதை வந்து நான் ஒரு பஸ் ஸ்டாப் பார்க்க போறேன். இந்த இடத்துல பஸ் ஸ்டாப் இங்கதான் வந்து பஸ் நிக்கும். இது வந்து ஒரு முடிவெட்டுற கடை. அந்த ஹீரோட ஃப்ரெண்டு யாரு தெரியல, இந்த கடை வச்சிருக்கிறது சிங்கமுலி மாதிரி ஒரு ஆளு. வேணா நீ அந்த கிட்ட போறதுனா வா, இங்க சிங்கமுலி வாய்ஸ் பேசு. வேற சொல்ல சூப்பர் லவ் ஸ்டோரி வச்சிருக்காரா. நீ எங்க போறேன்னு கேட்டா ராமோஜி தான் போறோம். நீங்களா ஷூட் பண்ணுங்க, நான் என்னோட லொகேஷன் ஹண்ட் பண்ண போறேன். நீங்க அப்படி ஒருத்தர் இறக்குறேன், நான் இப்படி ஒருத்தர் இறக்குவேன். அங்க பாருங்க, அந்த கதைக்கு கேமராமேன் வேணுமா? நீ வர வச்சுக்கங்க. ஏற்கனவே அவன் எவ்வளவு கெடுத்ததுக்கு மிச்சம் மீதி இவன் கெடுத்துருவான். தெரியல, நம்ம நார்மல் இடத்துல இருந்தா கூட பரவாயில்ல, நம்ம எடுத்துருக்கு ராமோஜி. இந்த மண்ணு கத்தி ஆளுங்களை கூட சூப்பர் மேன் ஆக்கிடுவான். மண்ணே எங்கேயும் வைக்காம ரோடு தாயும் போட்டு வச்சிருக்கானு. தெரியுதா? அதான் இப்ப என்னோட எய்ம் அதான். சொல்லிருப்பா என்னதான் பண்ணதுக்கு ஒரு வாரம் வீட்டுக்கு அமுகட்டு முகை அமாய்டு மாள்.